உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அமைச்சர் உதயநிதியை ஏமாற்றிய குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், சித்தாபுதூர் குடியிருப்பு வாசிகள் வேதனை. கோவை மாவட்டம் சித்தாபுதூர் பேஸ் 1 என்ற பெயர் அப்பகுதியில் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் தங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டித் தருவதாக அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதன்படி குடியிருப்பு வாசிகளும் தாங்கள் குடியிருந்த வீடுகளை காலி செய்து தந்தனர். 2019 துவங்கி பல வருடங்களாக கட்டிடப் பணி நடந்து வரும் நிலைமையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவசர கதியில் கட்டிடப் பணிகள் நிறைவடையாத நிலையில் கட்டிடப் பணி நிறைவடைந்ததாக கூறி அமைச்சரை ஏமாற்றி பயனாளிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். 7 அடுக்குகளாக கட்டப்படும் இந்த குடியிருப்புகளுக்கு லிஃப்ட் வசதி செய்யாமல், குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு என எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் அமைச்சர் உதயநிதியையும் தமிழ்நாடு அரசை ஏமாற்றும் நோக்கத்தில் செயல்பட்ட குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த குடியிருப்பு மக்கள் பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில் தற்காலிக மற்றும் நிரந்தர தூய்மை பணியில் உள்ளவர்கள். தூய்மை பணியாளர்களுக்காக கட்டப்படும் குடியிருப்பு என்பதால் தான் அரசின் திட்டத்தை நிறைவு செய்யாமல் சாதிய பாகுபாட்டுடன் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் நடந்து கொண்டனர். ஆகவே அமைச்சர் உதயநிதியையும் தமிழ்நாடு அரசையும் ஏமாற்றிய இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பேர் ஈரா தமிழ்நாடு செல்வம். கோவை சித்தாபுதூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். எங்களுடைய இந்த குடியிருப்பின் சார்பில் குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பில் கடந்த 1972 டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான் இங்கே 216 குடியிருப்புகள் கட்டப்பட்டது. கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அமரர் டி அரங்கநாதன் அவர்களுடைய பெருமுயற்சியில் இந்த குடியிருப்பு கட்டப்பட்டு இதே பகுதியில் குடிசையில் வாழ்ந்த மக்களுக்கு மாடி வீடு கட்டும் திட்டத்தில் குடியிருப்பு ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட இந்த திட்டமானது கடந்த 1996 மீண்டும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலம் பொறுப்பேற்றதற்கு பின்னால் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாண்புமிகு பொங்கலூர் பழனிசாமி அவர்களால் இந்த பகுதியில் நலிவடைந்த வாழத்தக்க அருகதியற்ற குடியிருப்புகளை மீண்டும் சீரமைத்து இந்த குடியிருப்பில் இருக்கிற 216 குடிசைவாசி குடியிருப்போருக்கு ஒதுக்கு தருவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கோள் காட்டி அன்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே 2018 அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் நிறைவேறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது. 19.50 லட்சம் கோடியில் இந்த பகுதியில் குடியிருப்புகள் கட்டி அனைத்து வசதிகளுடன் செய்து தருவதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடிசை பகுதி மாற்று வாரிய செய்து குடியிருப்புகள் அமர்த்தப்பட்டது. அதனுடைய வேலைப்பாடுகளும் நடைபெற்றது, முடிவடைந்த நிலையில் இருக்கிறது. தற்போது அரசாங்கம் 2001 ஒரு புதிய அரசாணையை 154 என்கின்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த பகுதியில் வேறொரு திட்டத்துக்காக, அதாவது சென்னையில இருந்து சென்னை, மதுரை, ஈரோடு, கோவை என்கின்ற பகுதிகளில் காலியுள்ள குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளை மீண்டும் புதிய திட்டத்தினை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து இடையில 116 குடியிருப்புகள் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்புகள் என்பது வீடு இல்லா ஏழைகளுக்கு வழங்குவதற்கான திட்டம். இந்த 224 குடியிருப்பு என்பது ஏற்கனவே இந்த பகுதியில் நீண்ட காலம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி குடியிருந்த மக்களுக்கு வாழ்வு அருகதையற்ற குடியிருப்புகள் என கண்டறியப்பட்டு இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட குடியிருப்புகள். இந்த குடியிருப்புகளுக்கு பணம் கட்ட தேவையில்லை என்பது அரசாங்கம் அன்றைக்கே தெரிவித்துள்ளது. இந்த புதிய அரசாணை 2001 போடப்பட்ட 54 என்கின்ற அரசாணை எங்களுக்கு பொருந்தாது. 2020-21 திட்டம் வகுக்கப்பட்டு புதியதை உருவாக்கிய திட்டம், இந்த திட்டம் எங்களை 216 பொருந்தாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல 216 குடியிருப்புகளுக்கும் நாங்கள் கட்டணம் கட்ட தேவையில்லை, பணம் கட்ட தேவையில்லை என்று எங்களுக்கு அரசு அறிவித்த உத்தரவுப்படி எங்களுக்கு அரசாங்கம் இந்த விஷயத்தை செய்து தர வேண்டும். மேலும் ஏற்கனவே எங்களிடத்துல மின்சாரத்துக்காக வைப்பு தொகை வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 216 குடியிருப்புகளுக்கும் எங்களுடைய மின் அட்டையில் இருக்கிற ஏற்கனவே டெபாசிட் வைத்துள்ள தொகைகளை அடிப்படையில் எங்களுக்கு மின்சாரம் வசதி தர வேண்டும். அதே போல தேர்தல், அதாவது அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தெரிவித்தது போல அனைத்து குடிகளுக்கும்
எங்களுக்கு வந்து ஆர்வம் பெற்ற வாட்டர் வந்து சபை இணைத்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் வீடியோக்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அதுபடி அரசு தெரிவித்தபடி எங்களுக்கு உறுதியளித்தின் அடிப்படையில் குடிநீர் மற்றும் மின்சாரம் எல்லாம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனை ஒட்டி தான் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நன்றி. என்னுடைய பேர் அருள். இங்கே சீதாபுதூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பொருளாளர் சங்கத்தினுடைய பொருளாளர். இந்த பகுதியில் வந்து 1972 வீடு கட்டப்பட்டுச்சு. இங்கே ஹவுசிங் யூனிட்டாக வந்து இதுக்கு முன்னால் ஹவுசிங் போர்டு கட்டப்பட்டுச்சு. பிறகு வந்து இங்கே 2018 இந்த குடியிருப்புகளை எல்லாத்தையும் வந்து நாங்கள் பல தடவை வந்து வாரியத்தினுடைய அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட முறையிட்டதன் பேரில், எங்ககிட்ட ஆசை வார்த்தை கூறியது பேரில் நாங்கள் இந்த குடியிருப்புகளை காலி செஞ்சு கொடுத்தோம். அவங்க சொன்னதும் இங்கே இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கே அம்மன் கே அர்ஜுன் அவர்களும் வந்து வாக்குறுதி அளித்தாங்க. அதன்படி அதை எல்லாமே நம்பி வாரிய நிர்வாகம் கொடுத்த வாக்குறுதியும் அம்மன் அர்ஜுன் கொடுத்த வாக்குறுதியும் நாங்கள் நம்பி இந்த குடியிருப்புகளை எல்லாமே காலி பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்றைய தினம் வரை எங்களிடத்துல இது வரைக்கும் வந்து முழுமையாக ஒப்படைக்கப்படலை. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே வந்து கடந்த 11ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஓபன் செய்தாங்க, இதை வந்து திறப்பலா செய்து வைத்தாங்க. ஆனாலும் கூட இந்த குடியிருப்புகள்ல 11ஆம் தேதியில கம்ப்ளீஷன் ஆகாமையே கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் போட்டு இந்த வாரிய நிர்வாகம் அமைச்சர்களை ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இந்த இடத்துல வந்து எந்த பணிகளும் நிறைவடையாத விஷயத்துல இங்க திறப்பலா நடத்தினது மாபெரும் சட்டத்துக்குரிய தவறுக்குரிய ஒரு விதமாக பார்க்க வேண்டும். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தூய்மை பணியாளர்கள் என்பதால் அவர்களுடைய குடியிருப்புகள் தானே என்கின்ற ஒரு அலட்சிய போக்கும் ஒரு அருகதியற்ற மக்களுக்கு வந்து இது அமைத்து தர வேண்டுமா என்கின்ற சாதிய ஆணவ போக்கும் தொடர்ந்து இந்த வாரிய அதிகாரிகள் வசம் இருப்பதால் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழே கைது செய்யணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் நாகமணிங்க. நாங்கள் வந்து கோவை மாநகராட்சியில கிழக்கு மண்டலத்தில் தூய்மை பணியாளராக இருக்கிறோங்க. நாங்கள் வந்து கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக வந்து எங்களுக்கு வந்து வீடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு ஹவுசிங் போர்டு கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் வச்சிருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து கட்டி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அது கட்டி கொடுத்து நாங்கள் வந்து இப்போ வந்து 10 நாளுக்கு மேலேயாச்சுங்க. வந்து எங்களுக்குன்னா எந்த பராமரிப்பீடும் பண்ணி தரலிங்க. எல்லாருமே நாங்கள் தான் சுத்தம். கரண்ட்டும் வரலிங்க, தண்ணி இல்லை, எல்லாமே சுத்தம் பண்ணதுலேருந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ எங்களுக்கு அத்தியாவசியமாக கரண்ட்டு வேணும், தண்ணி வேணும், அந்த ரெண்டு முக்கியமானது இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எங்களால் இருக்க முடியுமா? சரியான பராமரிப்பும் இல்லை, லிஃப்ட் வசதி பண்ணி கொடுக்கலைங்க. ஏன்னா 7 மாடி எல்லாம் வந்து 10 பேர் வயசானவங்க இருக்காங்க, பேஷண்ட்டுகளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மேலே போய் கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த அடிப்படை வசதி வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோங்க. நான் சித்தாபுதூர் 216 வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற என் பேர் உஷாராணி. நாங்கள் வந்து இங்கே 40 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம். எங்கள் வீடு பழுதறிஞ்ச நிலையில் அதிகாரிகளை வந்து பொய்யான வாக்குறுதிகளில் எங்களை வந்து வீடு பழுதறிஞ்சிருக்கு, நாங்கள் நல்லபடியாக கட்டி தர்றோம், உங்களுக்கு பூங்கா அமைச்சு தரோம், பார்க்கிங் அமைஞ்சு தரோம், டூ வீலருக்கு பார்க்குக்கு தனியாக, குழந்தைங்களுக்கு பார்க்குக்கு தனியாக, ஸ்விம்மிங் பூல் தனியாக, நல்ல அப்பார்ட்மெண்ட் மாதிரி சமுதாய கூட எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து எங்களை காலி பண்ண வச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு வீடு எதுவுமே அமைஞ்சு தரல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தண்ணி கிடையாது, கரண்ட் பில் கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, எந்த இது இல்லாமல் எங்களை வந்து இப்போ இங்கே வந்து இருக்க வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படி வந்து படிக்கிற குழந்தைங்க வயசானவங்களை வச்சுட்டு இந்த கரண்ட் இல்லாத வீட்டில் தண்ணி இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம்?